ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு கரோ கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி மஞ்சள் தூளை வச்சு விநாயகர் செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. சில சமயங்களில் நம்ம வெளியே போய் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் வீட்டில் இருக்கிற மஞ்சத்தூளை வச்சே நம்ம விநாயகர் செய்து வழிபடலாம். அதுக்கு இப்போ நம்ம ஒரு கப் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் 2 கப் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு இப்போ மஞ்சள் நிறம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் திரும்ப 1 கப் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப் மஞ்சள் தூள், 2 கப் மைதா மாவு கரெக்டான அளவாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்ட பின்னாடி நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையணும். ஃபுல்லாக நிறையா ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் குழக்குழான் ஆயிரும், அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மணி இந்த அளவில் இருக்கணும், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம விநாயகர் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன உருண்டை உருட்டிக்கோங்க. இதை வந்து அவர் உட்காரதுக்கு சின்ன தட்டு மாதிரி நம்ம இதை செஞ்சுக்கலாம். அங்கங்கே விரிவிடும், அந்த இடத்துல வந்து நம்ம தண்ணியை வந்து தொட்டு இதில் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம எந்த வடிவத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம விநாயகரோட கால் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா நீளமாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நம்ம சில சமயம் ஃபாரின்லாம் சில பேர் இருப்பாங்க, அவங்களாலெல்லாம் வந்து விநாயகர் வாங்க முடியாது, அங்கே பக்கத்தில் இருக்குமோ இருக்காதோ, அதனால் அந்த மாதிரி இருக்கவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி மஞ்சளில் செஞ்சு வச்சு வழிபடலாம். நமக்கு மனசுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும், நம்ம கையால் செஞ்சு வச்சு கும்பிட்டோம் அப்படின்ற திருப்தி இருக்கும் நமக்கு. நம்ம அதே மாதிரி ஷேப்பில் இன்னொரு கால் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஈஸியாக ஒட்டிக்கிறோம். இப்போ நம்ம விநாயகரை வயிறு பகுதி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த சைஸில் ஒரு உருண்டை எடுத்து உருட்டிக்கலாம். அதை நம்ம இந்த கால்களுக்கு இடையில் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து ஒட்டுறதுக்கு தண்ணி எடுத்து ரெண்டையும் சேர்த்து விட்டுக்கோங்க. அப்படியே தண்ணியை தொட்டு தொட்டு நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். இப்போ நம்ம விநாயகரோட நெஞ்சு பகுதி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி அளவில் மாவு எடுத்து கொஞ்சம் தட்டையாக இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம தண்ணி தொட்டு தொட்டு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நம்ம மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கனால நல்லா ஒட்டிக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் பால் கூட வச்சு அதை கூட தொட்டு நம்ம இதில் ஒட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா தண்ணி தொட்டு தொட்டு அதை வந்து நல்லா ஒட்டியாச்சு. விநாயகருக்கு பிடித்தமான குளக்கட்டைகள்லாம் செஞ்சு வச்சு நம்ம வழிபடலாம். பூர்ண குளக்கட்டை, பிடிக்குளக்கட்டை, மோதகம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம வச்சு வழிபடலாம். இப்போ நம்ம கை செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இதை வந்து கை ஷேப்பில் வந்து லைட்டாக வளைச்சி விட்டுட்டு நம்ம ஷோல்டரில் மேலே அந்த இடத்துல வச்சு இதை வந்து ஒட்டணும். அப்பப்போ தண்ணி தடவி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நல்லா ஒட்டியாச்சு. அடுத்து இன்னொரு கையும் நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். அந்த கை வந்து நமக்கு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், அதனால் கொஞ்சம் மேலே நோக்கி வச்சு நம்ம வச்சு செஞ்சு ஒட்டிக்கலாம். தண்ணியை வச்சு நல்லா ஒட்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவருக்கு தலைப்பகுதி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு உருண்டையாக உருட்டி
எடுத்துக்கலாம். அதை வந்து தும்பிக்கை ஷேப்பில் வந்து நம்ம கொண்டு வரணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அழகாக வந்து அவரோட தலைப்பகுதி நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த தலைப்பகுதி வந்து காஞ்ச பின்னாடியும் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டிக் வச்சு நான் அட்டாச் பண்ணி அவரோட உடம்பு பகுதியோடு சேர்க்க போகிறேன். அப்போ தான் நமக்கு வந்து கீழே விழுகாமல் இருக்கும். இப்போ அவரோட காது பகுதி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு காது பகுதி அழகாக வந்துடும். நம்ம விநாயகர் சதுர்த்தி எதுக்கு வந்து களிமண்ணில் வந்து நம்ம செஞ்சு வச்சு கும்பிட்றோம் அப்படின்னா, நம்ம ஆறுகள்லாம் வந்து ஆறு குளங்கள்லாம் வந்து மண்ணரிப்பு ஏற்பட்டு தண்ணியோட நீரோட்டம் வந்து ரொம்ப வத்திரும். அந்த நீரோட்டத்தை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. விநாயகரை வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணில் செஞ்சு நம்ம வழிபடும் போது செஞ்சுட்டு மூணாவது நாள் நம்ம போய் ஆற்றுலேயோ குளத்துலேயோ கரைப்போம். அந்த மாதிரி கரைக்கும் போது மண்ணரிப்பை வந்து தடுக்கும். அப்போ நல்ல நீரோட்டம் கிடைக்கும் ஆறுகள்லேயும் குளங்கள்லேயும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து முன்னோர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ விநாயகரோட காது பகுதி நம்ம ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம விநாயகருக்கு கிரீடம் செய்ய போகிறோம். அதுக்கு சின்ன உருண்டையாக உருட்டி இந்த மணி தட்டையாக செஞ்சு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போலாம் நம்ம சில பேருக்கு வந்து பக்கத்தில் ஏரி குளம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வந்து எப்படினாலும் தெருக்களில் வந்து கும்பிடுவாங்க விநாயகர் சதுர்த்தி. அந்த மாதிரி கோயில்களில் வந்து நம்மளோட விநாயகரை கொண்டு போய் வச்சிடலாம். அவங்க அந்த பெரிய விநாயகரை கரைக்கும் போது நம்மளோட சின்ன விநாயகரையும் கரைச்சிடுவாங்க. இந்த கிரீடம் விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிரீடம் விழுகாது. இப்போ இதுக்கு வந்து கூம்பு வடிவில் மேலே செஞ்சு நம்ம இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த மஞ்சள் விநாயகரை வந்து நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து மூணாவது நாள் நம்ம அதில் கரைச்சி ஈஸியாக கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சிட்டு பக்கத்தில் ஏரி குளம் இருந்தால் அதில் ஊற்றிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வீட்டில் செடிகள் இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம், அந்த செடிகளில் வந்து நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். நம்ம சிங்க்ல எல்லாம் ஊற்றிடக்கூடாது. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம வெளியே போய் விநாயகர் வந்து வாங்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நம்ம இந்த மாதிரி வீட்டிலே வந்து செஞ்சு வழிபட்டுக்கலாம். இப்போ நம்ம அவருக்கு தந்தம் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்டிக் எடுத்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து நம்ம பாதியாக கட் பண்ணி இந்த சைடு நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து டூத்பிக் எடுத்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ அவருக்கு நம்ம கண் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டிலே மிளகு இருக்கும், அந்த மிளகு எடுத்து நம்ம கண் வச்சுக்கலாம். நான் கிரீடம் வந்து கொஞ்சம் அழகாக நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக திலகம் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்டோன், ரெட் கலர் ஸ்டோன் எடுத்து நான் அவரோட கிரீடத்தில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அவருக்கு விபூதி பூச போகிறோம். அதுக்கு நம்ம வெள்ளை கலர் சாந்து போட்டு வீட்டில் வச்சுருப்போம். அதை எடுத்து மூணு கோடு போட்டுட்டு ஒரு ரெட் கலரில் ஸ்டோன் இருக்குது, ரவுண்ட் கலர் ஸ்டோன் எடுத்து நான் அவருக்கு வச்சுருக்கேன். இப்போ அவரோட கையில் வந்து அஸ்டிக் சிம்பிள் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அவருக்கு கிரீடம் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரெட் கலர் சாந்து போட்டு அதையும் ஒயிட் கலரையும் வந்து மாற்றி மாற்றி நம்ம டாட் வச்சுக்கலாம். அப்போ அவரோட கிரீடம் பார்க்க நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே அவருக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி சாந்து போட்டு ரெட் கலர் சாந்து போட்ட வச்சே இந்த மாதிரி அவருக்கு கிரீடத்தில் அவரோட கால் நகங்களில் இந்த மாதிரி நம்ம அதை வச்சே போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மஞ்சள் விநாயகர் ரெடி ஆகிட்டார். இப்போ அவருக்கு நம்ம பூவால் அலங்காரம் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சள் விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வழிபட்டு பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. நன்றி.